சீவல் நல்லா நைஸா சல 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 சலன்னு இருக்கு, நைஸா இருக்கு. அதாவது நிறைய சீவல் மெத்தட் இருக்கு, அதுல இது ஒரு மெத்தடு பாத்துக்கோங்க. இந்த நம்ம சோடா உப்பு சேர்க்கல, எதுவும் சேர்க்கல. சாதாரணமா மாஸ்டர் வந்து என்னென்ன சேர்க்கணுமோ சாதாரணமா தான் சேர்த்திருக்காங்க. அப்படியேவும் நமக்கு சூப்பரான ஒரு முறுமுறுப்பான நல்லா சாப்பிடக்கூடிய அளவுல சின்ன குழந்தைகள்லாம் நல்லா அருமையா வாயில போட்ட உடனே ஓமப்பொடி மாதிரி நல்லா கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு தான் நைஸா இருக்கு சீவல் பாத்துக்கோங்க. அது கேட்கலாம். ஒரு இப்ப மழை பெய்யுது, நம்ம வீடியோ எடுக்கிற நேரத்துல நல்லா கட கட கடன் மழை பெஞ்சிச்சு. டீ கடை கிச்சன் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சே எப்படி ஈஸியாக இந்த மாதிரி ரொம்ப நைஸாக மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய ஒரு சீவல் செய்யலாம் அப்படின்னு. இந்த சீவல் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடுவீங்க. மாஸ்டர் என்னென்ன பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு இன்றைக்கே நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க இந்த சீவல் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி. அதாவது சிம்பிளான சீவல், எளிமையான சீவல். எப்படி போடுறது? 20 கிராம் உப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் இருக்கும் எல்லோ கலர், 1 டீஸ்பூன் இருக்கும் வத்தப்பொடி. இப்போ 3/4 லிட்டர் தண்ணி, அந்த சேர்மானத்துல 3/4 லிட்டர் தண்ணி ஊத்தி இருக்கு. தண்ணி ஊத்தி அந்த உப்பு எல்லாத்தையும் கரைச்சு விட்டாங்க மாஸ்டர். இப்போ வந்து எவ்வளவு மாஸ்டர் மாவு? 1.5 கிலோ. 1.5 கிலோ போட போறோம். என்னென்ன மாவுன்றத? அதாவது முறுக்கு மாவு வந்து 3/4 கிலோ. முறுக்கு மாவு 3/4 கிலோ. ஆமா, முறுக்கு மாவு 3/4 கிலோ. ஆ போடும். முறுக்கு மாவு 3/4 கிலோ போட்டுக்கோங்க. 3/4 கிலோ. கடலமாவு 1/2 கிலோ. மயில் முறுக்கு மாவு, மயில் கடலை மாவு 1/2 கிலோ. இப்ப எதுக்கு நம்ம முறுக்கு மாவு சேர்க்கிறோம்? முறுமுறுப்புக்கு. முறுமுறுப்புக்கு. ஆமா, இது பியூர் கடலமாவே போடலாம், ஆனா நல்லா இருக்காது. தனிக்கல்லமாவுல போட்டா அதோட சுவை வேற மாதிரி இருக்கும். அது இன்னொரு மெத்தட். ஆமா, இப்ப இதுக்கு நம்ம எண்ணெய் ஊத்தணுமா? எதுவும் தேவையில்லை. எண்ணெய் தேவையில்லை, தேவையில்லை. எண்ணெய் 3/4 லிட்டர் தண்ணி ஊத்திருக்கீங்க. அப்புறம் வந்து தேவையான தண்ணிய நம்ம ஆட் பண்ணி நம்ம டைட்டா பண்ணிக்கணும். லூஸ் ஆயிரக்கூடாது, லூஸ் ஆயிரக்கூடாது. ஆமா, இப்ப நீங்க வந்து இந்த பெரிய உலகத்துல போய். ஆமா ஆமா ஆமா, அதனால நீங்க ரொம்ப டைட்டா. ஆமா ஆமா, வீட்டுல நீங்க லூசா போட்டீங்க நல்லா இருக்கும், லேசாவும் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். என்ன என்ன அடிக்கும்? என்ன அடிக்கும்? ஆமா, என்ன அடிச்சு சாப்பிட முடியாது. சரி சரி, அதனால நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டா போடுவோம். உங்களால முடிஞ்ச அளவு டைட்டா போட்டுக்கோங்க. டைட்டா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், மாவு பிணையிற பக்கம் அவ்வளவுதான். கிட்டத்தட்ட மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆமா ஆமா, இது மாதிரி சில்லு வீட்டுல இப்ப நிறைய வெட்ட இருக்கு இருக்கு, அதனால வீட்டு உலக்கிலே போட்டுக்கலாம். ஆமா ஆமா, இப்ப இதுல நம்ம வந்து அந்த சேர்மானம், சீரகம், ஓமம் இதெல்லாம் போடலாம். அது பருங்கன்னா போட்டலாம், பொடி கண்ணு எல்லாமே ஹோட்டல்ல அடைச்சுக்கிடும். நம்ம அந்த பொடி கண்ணுன்னா ஓமத்தை தண்ணியால போட்டு அரைச்சு ஊத்தலாமா? அரைச்சு போடலாம, அரைச்சு போடலாம், அரைச்சு போடலாம். சீவலுக்கு அந்த டேஸ்ட் வேணும், ஜீரக டேஸ்ட் வேணும், ஓமன் டேஸ்ட் வேணும்னா நல்லா பொடியை அரைச்சு லைட்டா 1/4 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா அதோட டேஸ்ட் வந்து நல்லா அருமையா இருக்கும் அப்படின்னு. இப்போ என்ன நல்லா சூடாகி வந்துருச்சு. இந்த டைம்ல மாஸ்டர் அவர் எடுத்து வச்ச அந்த மாவை அப்படியே இந்த மாதிரி ஒரே இதாக ரவுண்ட் ஷேப்ல அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கிட்டே வர்றாரு. எப்படி மாஸ்டர், எண்ணெய்க்குள்ள வச்சு பிழியணுமா? இல்ல இல்ல, எண்ணெய் மேல வச்சு சுத்தணும். மேல வச்சுதான், மேல வச்சு சுத்தணும். எண்ணெய்க்குள்ள வச்சு பிழியக்கூடாது. ஓம் படிக்க மட்டும் எண்ணெய்க்குள்ள வச்சு சுத்தணும். சரி, இதுக்கு மேல வச்சு பிழிஞ்சா? ஆமா ஆமா, கிட்டத்தட்ட பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லா சும்மா அருமையா. இல்ல இப்ப நீங்க ஒரே இதா லென்தா பிழிஞ்சிட்டீங்க, நாங்க என்ன செய்யணும்? நீங்க வந்து உலக தகுந்த மாதிரி தேவைக்கு வச்சுக்க மாவு வச்சு கட் பண்ணி விட்டு, கட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க அந்த மாதிரியும் சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நீங்க தேவைக்கு கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய். ஆமா 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 ஆமா. அப்ப வேக விடுறது இப்படி பரட்டி பரட்டி விடணும். ஆமா, பரட்டி விடணும். பரட்டி விட்டாத வேக, நீ பிழிஞ்சு விட்டு அப்படி கம்புன்றீங்கன்னா வேகாது. இல்ல இப்ப 3/4 கடை ஆயிருச்சு. ஆமா, 3/4 கடை ஆயிருச்சு. இப்ப நல்லா பரட்டி விட்டுருக்கணும்.
சத்தம் இல்லாம இருக்கல சரக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம், சீவல் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நீங்க அதுலயே உடச்சு விட்டீங்க, பிரட்டி விட்டு பிரட்டி விட்டு எல்லாத்தையும் நொறுக்கி எடுத்துட்டீங்க. நொறுக்கெல்லாம் எடுக்கல, வெந்துருச்சு. இப்ப சல சலன்னு காக்கணும். ஆமா, இப்ப வெந்துருச்சு. ஆமா, அப்படியே புறாத்தையும் அரிசி எடுத்துட்டாங்க. அதாவது நம்ம நிறைய சீவல் பார்த்துருப்போம், அந்த சீவல்கள்லயும் இது ஒரு மெத்தடு. நிறைய சீவல் இருக்கு, வகைகள் இருக்கு, அதுல இது ஒரு மெத்தடு. இன்னைக்கு மாஸ்டர் வந்து இந்த மெத்தட்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எண்ணெய் சுத்தி விட்டு போடலாம். சீரகத்தை வந்து லேசா இடிச்சு போடணும், இல்லைன்னா அரைச்சு போடணும். வேற எதுவும் போட முடியாது இதுல வந்து, இந்த கண்ணுல வந்து பொடி கண்ணால. அப்ப நீங்க வந்து இதே பக்குவத்துல பெரிய கண்ணுன்னா நம்ம மாதிரி அந்த மாதிரி மாத்திக்கலாம், மாத்திக்கலாம், மாத்திக்கலாம். போட்டோன்னு ஒரு திரட்டி விட்டுணும், போட்டு அடுத்து அவ்வளவுதான். போட்டுட்டு அந்த அங்கிட்டு பிடிஞ்சதை அங்கிட்டு வச்சுட்டு அப்படியே திரட்டி விடணும், தயாராயிரும். இதுல பூண்டு சாறு கூட சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கலாம். பூண்டு சாறு, இஞ்சி சாறு, பச்சை மிளகா. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா அரைச்சு ஊத்திக்கலாம், அரைச்சு வடிகட்டி ஊத்தணும். அப்படியே ஊத்திடக்கூடாது, அப்படியே ஊத்துனீங்கன்னா அப்படியே அடைச்சிரும், எல்லாமே அடைச்சிரும். சீவல் வராது, ஓம்படிதான் வரும். நம்ம வந்து இஞ்சி சாறு, பூடு, வடிகட்டி ஊத்திக்கலாம். பூண்டு சாறு எல்லாத்தையும் கலக்க முடியாது, ஏதாவது ஒண்ணு. ஆமா, இஞ்சி சாருன்னா இஞ்சி சாறு, பச்சை மிளகா காரம், டேஸ்ட்டுக்கு அவ்வளவுதான். அவ்வளவுதான், இந்த டேஸ்ட மாட்டி கொடுக்கும் நல்லா. அதாவது கருப்பு எதாவது அடிக்காத, கருப்பு அடிக்காது. ஆனா போட்ட உடனே உடனே அரைச்சு உடனே ஃப்ரெஷ்ஷா போட்டுடணும், ஃப்ரெஷ்ஷா போடணும். ஆமா, நீங்க வந்து முன்ன கூடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரைச்சு வச்சீங்கன்னா டேஸ்ட் அதோட தன்மையே மாறி மாறிடும். ஃப்ரெஷ்ஷா நீங்க உடனே அரைச்சு உடனே போட்டாதான் அந்த கலர் கிடைக்கும், இல்லைன்னா நேரம் மாறிடும். நேரம் மாறுறதுக்கு வாய்ப்பு. மாவே அதேதான், மாவு வந்து நீங்க உடனே பிழிஞ்சு உடனே போட்டாதான் ஒரே நேரம் வரும், இல்லைன்னா கலர் மாறிடும் மாவு கூட. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து சீவல் அப்படின்னாலே பச்சரிசி மாவு, அதுலயே பொரியல மாவு சேர்க்கறாங்க, இல்லைன்னா அதுல கொஞ்சம் கடலை மாவு சேர்க்கறாங்க, அப்படியே தயார் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சீவல் வந்து முறுக்கு மாவு, கடலமாவு, கடலமாவு. ஆமா ஆமா, இது ஒரு மெத்தட். ஆமா, இது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா, ஈஸியா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைய நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா கிட்டத்தட்ட ஓமப்பொடி மாதிரியே தான், அந்த அளவுக்கு நைஸா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்தோம், சேர்க்காமையும் போடலாமா? போடலாம், சேர்க்காம போட்டோம்னா கொஞ்சம் டல்லா இருக்கும், ஆனா மத்தபடி சேர்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து அவங்க நம்ம வீட்டுக்கு தானே போட்டு சாப்பிடுவாங்க, அதனால தேவையில்லை, 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 தேவையில்லன்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆமா, காளிராஜ் மாஸ்டர் வந்து நமக்கு நிறைய டிஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய பெரிய பெரிய வகைகள்லாம் போடுறாங்க. அன்னைக்கு நமக்கு சீவல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன வியாபாரிகள், ஒரு சின்ன வியாபாரிகள் இந்த மாதிரி நிறைய கடை வச்சிருப்பாங்க, எங்களுக்கு வந்து சரக்கு போட தெரியாது, நான் விற்பனை பண்றேன், அந்த மாதிரி சமயத்துல மாசிட்ட ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஆர்டர் பண்ணி அவர்கிட்ட சரக்கு ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கி கூட நீங்க விட்டுக்கலாம், மொத்த விலைக்கு வாங்கி அவர்கிட்ட விட்டுக்கலாம். அவரு எப்பனாலும் ஆர்டர் கொடுத்தா செஞ்சு தர்றதுக்கு தயாரா இருக்காரு. நம்ம காளி மாஸ்டரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம கொடுத்துருவோம், நீங்க அவர்கிட்ட நேரடியா தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசி, என்ன வகையான காரங்களா இருந்தாலும் சரி, இனிப்பு வகைகளா இருந்தாலும் சரி, தொடர்பு கொண்டு பேசி நீங்க வியாபாரத்துக்கு வாங்கிக்கலாம், வீட்டுக்கு தேவையினாலும் வாங்கிக்கலாம். இது மாதிரி நீங்க குறைந்த அளவுல வீட்டுல போட்டு சாப்பிட்டு எப்படி வந்தது அப்படின்றத நம்ம டீ கடை கிச்சன் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.